ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கு, நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான ஹெலப்பை தான் செய்ய போறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இல கிடைக்க இல்லை, அதால நான் வாழை இலையில தான் செஞ்சு போட்டேன். நான் இன்னைக்கு இந்த இல கிடைச்சிதான், அதோட சண்டே ஸ்கூல்ல எங்கட மகனுக்கு சண்டே ஸ்கூல் போகும்போது அங்க இருக்கும் அப்ப அந்த அங்கிள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்ப அதுல தான் செய்ய போறதுக்கு பேர் வந்தல தம்பி, எந்த கோலையோ என்னோட பேர் சொல்லினேன். இதுலதான் இன்னைக்கு செய்ய போறேன். நான் அதே மாதிரி இல்ல, இது வேற மாதிரி செய்ய போறேன். அது வந்து எல்லாம் வறுத்து தானே செய்தேன் தேங்காய் பழம். இது டக் அண்ட் ஈஸியா சுலபமா செய்யற ஒரு மெத்தட்ல ஹெலப் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கட சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபஸ் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வாங்க கடகடன்னு செய்யலாமா? இது வந்து சிங்கள மக்களோட ஒரு பாரம்பரியமான சாப்பாடுன்னு நம்பி இதெல்லாம் கொண்டு வந்தெல்லாம் விப்பினோம். ஹெலப்ப கொண்டக்காவும் ஹெலப்ப அப்படித்தான் இருப்பாங்க. ஆமா, அதுதான் நாங்களும் செய்ய போறோம். வாங்க செய்யலாங்க. குரக்கன்மா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அண்ணா குரக்கன்மா தான் நான் எடுத்திருக்கேன். ஹரிச்சந்திரா குரக்கன்மா எடுத்தா பாத்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கட்ட கட்ட மாதிரி வருது, நல்ல பட்டா இல்ல. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப நாங்க இத சேப்போம். இங்க பாருங்க, இது நல்ல பட்டு மாவா இருக்கு. பட்டு அரைச்சு, பட்டு மாவுல பட்டு அரைச்சுன்னு அது கொஞ்சம் கட்ட மாதிரி. இனி இதுல தேங்காப்பு, இதோட சீனி தேவையான அளவு, ப்ரௌன் சுகர் போதும். பார்த்துட்டு சேப்போம். உப்பு கொஞ்சமா. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நீங்க இந்த டைம்ல இப்படி கலந்துட்டு கொஞ்சம் எடுத்து இப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். சீனி போதுமான்னு பார்த்துட்டு கண்ணாடி சேர்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் காணாம இருக்கு, சேப்போம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி, இது சுடு தண்ணி இல்லை, சும்மா நார்மல் தண்ணி தான். நல்லா கலப்பம். இந்த ஒரு ரொட்டி மாப்பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டா குழச்சது. இன்னொரு கொஞ்சம், உங்களுக்கு விருப்பம்னா இதோட கொஞ்சமா நீங்க இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மாவும் சேர்க்கலாம், கோதுமை மாவு அதுவும் சேர்த்து குழைக்கலாம். நான் தனியா குரக்கன் மாவுல ஹெல்தியா செய்வோம். இப்ப இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி இதுல குழைச்சதுல எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரிச்சு எடுக்க போறேன் எல்லாத்தையும் கணக்கா. ஆக பெருசுன்னு தம்பி கொஞ்சம் இந்த மாதிரி எடுப்போம். இப்ப எல்லாம் பிரிச்சு எடுத்தாச்சு, சரியா? வாங்க இனி இந்த இலையில பாருங்க, இந்த இலையில இருக்குதானே. நானும் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இலையில செய்ய போறேன். கொஞ்சமா எண்ணெய் போடுவோமா? தேவையில்லை, ஒன்றுக்கு மட்டும் போடுவோம். இதுல ஒன்று எடுத்து இதுல வைக்கிறேன். இதை அப்படியே தேய்ச்சி விடுவோம். சரியா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்செடுப்போம். இப்படி அமர்த்தி விட்டுட்டு இப்படியே சப்பாத்தி கட்டையால தேய்ச்சி விட்டா சரி. இந்த இல வாசத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். எனக்கு இன்றைக்கு தான் இந்த இல கிடைச்சிது. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்செடுப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி வாங்க ஸ்கீமரில் வச்சு அவிச்சு எடுக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வச்சாச்சு. இது பாருங்க குட்டி ஹெலப்ப. எல்லாத்தையும் ரெடியாகவே வச்சிடலாம். இப்ப எல்லாத்தையும் வச்சாச்சு. இனி மூடி அவிய வைப்போம். இப்ப அவிய எடுக்க, அவிஞ்சோன்னு பாப்போம் எங்கட ஹெலப்ப எப்படி வருதுன்னு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்கட ஹெலப்ப ரெடி. இறக்குவோமா? வாங்க. நல்ல ஒரு 15 நிமிஷம் வச்சு நல்லா அவிஞ்சிருக்கும்.
பார்த்தீங்களா கலர் மாறி எப்படி வந்திருக்குன்னு. அந்த இல்லை வாசத்தோட சாப்பிட செம்மையா இருக்கு. ஆரட்டுக்கும் சுடு சுட்டு சுடும் படுக்கன்னு ஆறுனொன்னு எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான ஹெலப்பர் ரெடி. வாங்க வந்து பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அந்த இல்லை வாசமே வாசம் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ட பார்ப்போம். வாவ் பார்த்தீங்களா, இது அந்த இல்லை, அந்த இலையோட வாசம் தான் தூக்கல இருக்கு பாத்தீங்களா. ஹலோ பரடி, டேஸ்ட் பண்ணி பார்க்கவா எப்படி இருந்து. எனக்கு ஆர்வமா இருக்கு. சூடு சரியா சுடுவுது பாத்தீங்களா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சீனி கணக்கா தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. இந்த நாளைக்கு நாங்கள் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் முன்னாடி செஞ்சது பார்த்தீங்கன்னா வாழை இலையில் வச்சு செஞ்சேன். இது வந்து ஹெலப்பையில், இது வந்து எந்த கொலையோ என்னமோன்னு சொல்லி எனக்கு பேர் தருதில்ல. ஆனால் அந்த அங்கிள்ட்ட தேடி பிடிச்சி வாங்கிட்டு அந்த இல்லை வாசமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கு. நல்ல ஹெல்த்தியான ஹெலப்பை கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாட்டா.